Hi students, exams efficiental. தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான மாணவர்களுக்கான சூம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சூம் வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பியவர்கள் 0676-68-74-928 என்னும் இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். முதலாவது கேள்வி, ஒரு கடுகதி பேருந்து 10வது கிலோமீட்டர் கல்லில் இருந்து 15வது கிலோமீட்டர் கல்லை கடப்பதற்கு 10 நிமிடங்கள் எடுத்தது. அதே கதியில் 23வது கிலோமீட்டர் கல்லை கடப்பதற்கு மேலும் எத்தனை நிமிடங்கள் தேவை? இப்போ பேருந்தொண்டு 10வது கிலோமீட்டர் கல்லில் இருந்து 15வது கிலோமீட்டர் கல்லை கடக்கிறதுக்கு 10 நிமிடங்கள் எடுத்திருக்குது. 10வது கிலோமீட்டர் கல்லிலிருந்து 15வது கிலோமீட்டர் கல் வரைக்குமான தூரம் எவ்வளவு தூரம்? 5 கிலோமீட்டர். 15வது கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டரை கழிக்கோணும். கழிச்சமெண்டா 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டரை கடக்கிறதுக்குத்தான் 10 நிமிடம் எடுத்திருக்குது. ஆகவே 1 கிலோமீட்டர் கல்லை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? 10 5 பிரிச்சமெண்டா 2. 1 கிலோமீட்டர் கல்லை கடக்கிறதுக்கு 2 நிமிடம் எடுத்திருக்கும். இப்போ கேள்வி என்ன? அதே கதியில் 23வது கிலோமீட்டர் கல்லை கடப்பதற்கு மேலும் எத்தனை நிமிடங்கள் தேவை? இப்போ 15வது கிலோமீட்டர் கல்லை கடந்துட்டது. அதே போல் 23வது கிலோமீட்டர் கல்லையும் கடக்கோணும். இப்போ 15வது கிலோமீட்டர் கல்லில் இருந்து 23வது கிலோமீட்டர் கல் வரைக்குமான தூரம் எவ்வளவு? 23லேருந்து 15 கழிக்கோணும் 8 கிலோமீட்டர். இப்போ 1 கிலோமீட்டர் கல்லை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் வேண்டா, 8 கிலோமீட்டர் கல்லை கடக்கிறதுக்கும் 16 நிமிடங்கள் எடுக்கும். ஆகவே 23வது கிலோமீட்டர் கல்லை கடப்பதற்கு மேலும் எத்தனை நிமிடங்கள் தேவை? 16 நிமிடங்கள். ஒருவர் கதை புத்தகம் ஒன்றை ஆணி 8ஆம் திகதி வாசிக்க தொடங்கி ஆவணி 8ஆம் திகதி வாசித்து முடித்தார். அவர் கதை புத்தகம் வாசித்து முடித்த நாட்கள் எத்தனை? இப்போ ஆணி மாதம், ஆடி மாதம், ஆவணி 8ஆம் திகதி வாசித்து முடிக்கிறார். முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்? அவர் ஆணி மாதத்தில் எத்தனை நாட்கள் கதை புத்தகம் வாசிச்சிருக்கிறார் என்றதை காணுவோம். ஆணி மாதம் 30 நாட்கள். அவர் 8ஆம் திகதியில் இருந்து 30ஆம் திகதி வரைக்கும் வாசிச்சிருப்பார். ஆகவே எத்தனை நாட்கள் என்று காண என்ன செய்யணும்? 30ஆம் திகதியில் இருந்து 8ஆம் திகதியை கழிக்கணும். கழிச்சு வார விடையோட ஒண்டை கூட்டணும். ஏன் ஒண்டை கூட்டுறோம்? அவர் 8ஆம் திகதியும் கதை புத்தகத்தை வாசிச்சிருப்பார் என பதால் தான் கழிச்சு வார விடையோட ஒண்டை கூட்டணும். 30ல் 8 கழிச்சமெண்டா 22, 22 ஒன்றும் 23. ஆகவே அவர் ஆணி மாதம் 23 நாட்கள் கதை புத்தகம் வாசிச்சிருக்கிறார். அடுத்தது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 31 நாட்கள் இருக்குது. அந்த 31 நாட்களுமே கதை புத்தகத்தை வாசிச்சிருப்பார். அடுத்து ஆவணி மாதம் 8ஆம் திகதி வாசித்து முடிக்கிறார். ஆகவே 8 நாட்கள் தான் கதை புத்தகம் வாசிச்சிருப்பார். ஆகவே அவர் கதை புத்தகத்தை வாசித்து முடித்த நாட்கள் காண என்ன செய்யணும்? கூட்டோணும். 3 ஒன்றும் 4, 4 மட்டும் 12க்கு 2 எழுதி ஒரு மிச்சம், 3 2 5 1 6, 62. அப்போ எத்தனை நாட்களில் வாசித்து முடிச்சிருப்பார்? 62 நாட்கள். குமாரை விட ரவி 50 ரூபாய் குறைவாக பெற்றுக்கொள்ளுமாறு ரூபாய் 250 இருவருக்கும் பகிர்ந்து கொடுத்தால் குமார் பெறும் பணம் எவ்வளவு? சரி, அப்போ இந்த கேள்விக்கு முதலாவதாக என்ன செய்யணும்? நாங்கள் 250 ரூபாயைத்தான் ரெண்டு பேருக்கும் பங்கிட்டு கொடுக்க போகிறோம். ஆகவே 250 ரூபாயை 2 பிரிக்கணும். 2 2 2, 2 4, 5 10, 125. ஆகவே குமாருக்கும் 125 ரூபாய், ரவிக்கும் 125 ரூபாய் என்று எடுத்து வைப்போம். குமாரை விட ரவி 50 ரூபாய் குறைவாக பெற்றுக்கொள்ளணுமா? 50 ரூபான்ற அரைவாசி எவ்வளவு? 25 ரூபாய். ஆகவே ரவிக்கு என்று எடுத்து வச்சிருக்கிற பணத்தில் இருந்து
இருபத்தஞ்சு ரூபாயை கழித்து அந்த இருபத்தஞ்சு ரூபாயை குமாருக்கண்டு வச்சிருக்கிற பணத்தோட சேர்த்து கூட்டுவான். பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று. இங்கே கூட்டினமெண்டா அஞ்சு அஞ்சும் பத்துக்கு பூஜ்ஜியம் எழுதி ஒரு மிச்சம், ரெண்டும் ரெண்டும் நாலும் ஒன்றும் ஐந்து ஒன்று. ஆகவே குமாருக்கு கொடுக்க வேண்டிய பணம் 150 ரூபா, ரவிக்கு கொடுக்க வேண்டிய பணம் 100 ரூபா. ரெண்டையும் கூட்டி பாருங்கோ, 150 நூறும் 250 ரூபா வரும். குமாரை விட ரவிக்கு 50 ரூபா குறைவாக வந்திருக்குது. கேள்வி என்ன? குமார் பெறும் பணம் எவ்வளவு? ரூபாய் 150. அடுத்த கேள்வி, இன்று புதன்கிழமை, நாளை மறுநாள் 26 திகதி. இன்றைக்கு புதன்கிழமை, நாளை மறுநாள். நாளை மறுநாள் எத்தனையாம் திகதியாம்? 26 திகதி. சென்ற வியாழக்கிழமை ரகு தனது பிறந்த தினம் நேற்று என்று கூறினான், எனின் அவன் பிறந்த நாளை கொண்டாடிய நாள் ஏது? சரி பாருங்க, இப்போ இன்றைக்கு புதன்கிழமை என்றால் நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு புதன் என்றால் நாளைக்கு வியாழக்கிழமை, நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 26 திகதி என்றால் இந்த வியாழக்கிழமை எத்தனையாம் திகதியாக இருந்திருக்கும்? 25 திகதி. வெள்ளிக்கு முதல் நாள் வியாழன். இப்போ வெள்ளிக்கிழமை 26, வியாழக்கிழமை 25 திகதி. சென்ற வியாழக்கிழமை 25 திகதிக்கு முதல்ல எத்தனையாம் திகதி வியாழக்கிழமை வந்திருக்கும்? 25 7 கழிக்கோணம் 18. அப்போ 25 திகதிக்கு முதல்ல 18 திகதி வியாழக்கிழமை. அந்த 18 திகதி தான் ஆறை நாங்கள் பார்க்குறோம், ரகுவை பார்க்குறோம். இப்போ 18 திகதி வியாழக்கிழமை ரகுவை பார்க்கக்குள்ள ரகு என்ன சொல்லுறான்? நேற்றைக்கு என்ற பிறந்த நாள் என்று சொல்லுறான். இப்போ 18 திகதிக்கு முதல் நாள் என்ன திகதியாக இருக்கும்? 17 திகதி. ஆகவே ரகு தனது பிறந்த தினத்தை கொண்டாடின திகதி எது? 17 திகதி. அது என்ன நாள்? புதன்கிழமை. அப்போ எங்கள்கிட்ட திகதி மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்குது, 17 திகதி. அடுத்த கேள்வி, ஒரு வரிசையில் குமரன் முன்னாலிருந்து 8வதாகவும் பின்னாலிருந்து பார்க்கும் போது 12வதாகவும் நின்றான். ஒரு வரிசையில் முன்னாலிருந்து பார்க்கக்குள்ள குமரன் 8வதாக நிற்கிறான். இதுதான் குமரன் 8வதாக நிற்கிறான். அதே நேரம் பின்னாலிருந்து பார்க்கக்குள்ள 12வதாக நிற்கிறான். இப்போ பின்னாலிருந்து பார்க்கக்குள்ள 12வதாக நிற்கிறான்டா, அவனுக்கு பின்னால் எத்தனை பேர் நின்றிருப்பினம்? 11 பேர். பின்னுக்கு 11 பேருண்டா தான் அவன் பின்னாலிருந்து பார்க்கக்குள்ள 12வதாக நிற்பான். ஆகவே வரிசையில் நின்றாக்கள் என்ன மொத்த எண்ணிக்கையாது? 8 11 ரெண்டையும் கூட்டணும் என, 8 1 9 1 19. ஆகவே வரிசையில் நின்றவர்கள் என்ற எண்ணிக்கையாது? 19 பேர். கமலா தனது 7வது பிறந்த நாளை 2009 ஆண்டு கொண்டாடி இருந்தாள். 31வது பிறந்த நாளை எத்தனையாம் ஆண்டு கொண்டாடுவாள்? இப்போ கமலா தன் 7வது பிறந்த நாளை 2009 ஆண்டு கொண்டாடுறா. கேள்வி என்ன? 31வது பிறந்த நாளை எத்தனையாம் ஆண்டு கொண்டாடுவாள்? 7வது பிறந்த நாளில் இருந்து 31வது பிறந்த நாள் வரைக்குமான அந்த கால இடைவெளி எவ்வளவு? 31 7 கழிக்கோணும் 24. 7 வயசுல இருந்து 24 வயசை கூட்டினாத்தான் 31 வயசு வரும். ஆகவே 7 வயசோட 24 கூட்டைக்குள்ள 31 வருதபடியா ஆண்டும் 24 கூடி இருக்கும். 2009 ஆண்டோட 24 கூட்டணும். ஏன் 24 கூட்டுறோம்? ஒரு வயசு கூடுதண்டா ஒரு ஆண்டு தான் கூடும் என்ன. ஆகவே 24 வயசு கூறபடியா 24 ஆண்டு கூடியிருக்கும். 24 கூட்டினமெண்டா 9 4 13 3 எழுதி ஒரு மிச்சம், 2 1 3 பூஜ்ஜியம் 2. ஆகவே 31வது பிறந்த நாளை எத்தனையாம் ஆண்டு கொண்டாடுவாள்? 2009
33 ஆம் ஆண்டு.